ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோவுக்கு எப்படி சீக்கிரமாக வியூ அதிகமாக வர வைக்கிறது, அதே சமயம் சப்ஸ்கிரைப் எப்படி சீக்கிரமாக 1K மேலே வர வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம எப்பயுமே ரெகுலராக வீடியோ போடணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நாள் போட்டு ஒரு நாள் போடாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் வந்து வீடியோ போட்டே இருக்கும்போது மட்டும்தான் யூடியூப் வந்து உங்கள் வீடியோ வந்து 4 பேர் ஹோம் பேஜில், இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும்போது உங்கள் வீடியோ வந்து 4 பேர் காமிக்கும். இதில் இப்போ டக்குன்னு உங்கள் வீடியோவும் டக்குன்னு வரும். அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இப்போ நான் வந்து எப்படி வீடியோ போட்டிருக்குன்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். 1 டே, அப்புறம் இந்த இது 2 டேன்னு வரணும், அது மாறலை. அப்படி பார்த்தீங்கன்னா 3 டே, 4 டே அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுருவேன். என்னோடய சேனலை வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் டெய்லியும் விடாமல் வீடியோ போட்டு வருவேன். வியூஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போவோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்னோடய வீடியோ வந்து இந்த பார்த்திங்கன்னா இது வந்து 33K வந்து வியூ போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 33K வியூ போயிருக்கு. இதனால தான் போகும். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ மட்டும் போட்டால் மட்டும் போதும், அது வந்து கண்டிப்பாக வியூ போகும். அதே சமயம் நீங்கள் கண்டினியூஸாக போட போட அவங்க யூஸ் போக போக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வரும். ஏன்னா உங்கள் வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஹோம் பேஜில் காமிக்கும். ஹோம் பேஜில் காமிச்சதுன்னா உங்கள் வீடியோ வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் பார்க்குறாங்களா, அதில் யாராவது ஒருத்தர்னாச்சு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டால் மட்டும் போதும். அதே மாதிரி டைட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டைட்டில் முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நான் ஒரு சாங் போட்டேன்னா எங்கே நிம்மதி அப்படின்னு சொல்லி இந்த சாங் போட்டிருக்கேன், அதோட இப்போ சாங் எங்கே எந்த லைனில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லைனை மட்டும் முன்னாடி கூட போட்டலாம். போட்டு ஏதாவது இமோஜி இடையில, அதாவது இந்த வார்த்தையும் இந்த அடுத்த வார்த்தையும் பிரிக்கிறதுக்காக நம்ம வந்து கமா போடுவோம். அதை அப்படி கமா போடாமல் இந்த மாதிரி இமோஜி, இந்த மாதிரி ஹார்ட்டு, இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்ததில் என்ன பண்ணோம்னா, இது வந்து பழைய சாங் இல்லை, அதனால் தமிழ் ஓல்டு சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுருவோம். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்னு ஒரு வார்த்தை இருக்கணும், லெட்டர் இது வேட்ஸ் வேட் இருக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு வேட் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் உங்கள் வீடியோ வந்து யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டால் சர்ச் பண்ணால் உங்களுக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி டைட்டில் முக்கியம் ரெண்டாவது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டைட்டிலில் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவீங்க, அது வந்து விடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா, இப்போ நல்லா வியூ பண்ணது இதே காமிக்கிறேன். இப்போ இந்த தமிழ் ஃபர்ஸ்ட் சைட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த 3 ஐக்கான் கிளிக் பண்ணி எடிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹேஷ்டேக் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் இது வந்து சும்மா இது பண்ணி பார்த்தேன் வியூ போகுமா அப்படின்னு சொல்லி, ஆனால் இது போகுது. அது இது மாதிரி ஏதாவது வார்த்தையில் நீங்களே கொடுத்துங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த இதில் கீழே வந்து டேக் அப்படின்னு சொல்லி இருக்கும், டேக்குன்னு சொல்லி. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனல் நேம் பண்ணும். இப்போ வந்து என்னோடய சேனல் வந்து ஃபேமஸ் ஆகலை, இருந்தாலும் ஒரு 4 பேர்த்துக்கு வீடியோ பார்க்குறனால என்னோடய சேனல் நேம் முன்னாடி போட தேவையில்ல, சில்லி ஸ்க்ரீன் போட்டாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மியாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்கும் போது என்ன பண்ணோம்னா, உங்கள் சேனல் நேம் இந்த இடத்துல வந்து உங்கள் சேனல் நேம் போடணும். இப்போ உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன், அழைச்சிட்டு இப்போ என்னோடய சேனலுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஆரம்பத்தில் எப்படி போட்டிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோடய சேனல் நேம் போடுவேன், சில்லி ஸ்க்ரீன் அஃபீஷியல்னு போட்டுருவேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துக்கணும். அதே மாதிரியே இப்போ தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தமிழ் இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி அந்த வீடியோக்கு என்னென்ன மாதிரிலாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் டேக் கொடுக்க முடியும், கொடுக்கணும். இது ஒன்று முக்கியமானது, 3வது பாயிண்ட்டு. அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி டேக் எனக்கு கொடுக்க தெரில, எனக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, க்ரோம் இருக்குதுல்ல அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேக் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க, ஜெனரேட்டர்னு போடுங்க. யூடியூப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கீவேர்ட்ஸ் டூல் அப்படின்னு சொல்லி வரும், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு தமிழ் இப்போ லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லவ் சாங் பண்ணி போகிறீங்கன்னா லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா போதும்.
இது இந்த வெப்சைட் என்ன பண்ணும்னா, என்ன பண்ணணும்னு சொல்லினா, நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்களே, என்னென்ன மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருப்பாங்களோ அது வந்து டாப் லிஸ்ட்டில் எது அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு முன்னாடி காமிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி காமிக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல தொட்டிங்கன்னா இது காப்பி ஆகும். இது ஒரு நாலு இது அஞ்சு இது வந்து போதும், அஞ்சு இது போதும். டேக் நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆறு இது கொடுத்துருக்கேன். ஆறு இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இது எடிட்டில் போயிட்டு இதை அழுத்தி பிடிச்சி அதில் காப்பி ஆயிடுச்சு, ஆல்ரெடி காப்பி ஆயிடுச்சு ஆள் கொடுத்து. இப்போ பேஸ்ட் பண்ணோம்னா அதில் எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து எல்லாமே இதில் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிரும். நான் ஆல்ரெடி டேக் கொடுத்தனால நான் கொடுக்கல, இன்னும் வேறு வீடியோவில் நான் கொடுக்காத வீடியோலாம் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இது ஒரு லவ் சாங் தான். இது 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 பண்ணி எடிட் பண்ணி டேக் நான் இது கொடுக்கல அந்த வீடியோவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோடய சேனல் நேம் போடுறேன். மறுபடியும் கம்மா கொடுக்கணும். மறுபடியும் இப்போ வந்து நான் அதில் காப்பி பண்ணதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த டேக் எதுக்காக கொடுக்குறோன்னா அதுவும் சொல்லிடுறேன். இப்போ சேவ் பண்ணுறேன்னா சேவ் ஆயிரும். இப்போ டேக் எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம அதில் வந்து தமிழ் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு போட்டோமா, இப்போ தமிழ் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, சர்ச் பண்ணோம்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் வீடியோ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இப்படி சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் காமிக்கும். இப்போ இது இது வந்து என்னோடய சேனல் வீடியோ, இதை வந்து வந்திருக்கு என்னோடய சேனல் வீடியோ வந்திருக்கு. அந்த மாதிரி உங்கள் சர்ச் பண்ணும் யாராவது சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேக் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். அப்போ தான் உங்கள் இது வரும், கண்டிப்பாக வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இது, ஏன்னா நான் ஒரு எவ்வளோ கவலை வீடியோ போடுறோமோ அவ்வளோ கவலை யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நல்லா ரீச் பண்ணி கொடுக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோம். இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எதுக்காகனா, இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இப்போ இதுலேயே சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இது பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 625 வீடியோ இதுதான் அதிகமாக வீடியோ போட்டிருக்கனால அவங்களோட வீடியோ வந்து இதில் ஃபஸ்ட்டு காமிக்குது, பிளேலிஸ்ட் ஃபஸ்ட்டு வருது. அதே மாதிரியே உங்கள் வீடியோ வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் இது பண்ணும். இப்போ நான் வந்து 284 வீடியோ போட்டு பிளேலிஸ்ட் வச்சுருந்தேன். இதே பிளேலிஸ்ட் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு கடைசியில் காமிச்சிது, கொஞ்சம் கீழே போனோட காமிச்சிது. அதே மாதிரியே உங்கள் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீடியோ ஆட் பண்ணணும். அது எப்படி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுறது கூட எப்படி சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணும் அப்படின்னா சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கல, இது கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு நியூவாக க்ரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைட்டில் கொடுத்துங்க. இப்போ தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 30 seconds அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தேன்னா க்ரியேட் ஆகிடுச்சு, அதில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணதில் இந்த ஒரு வீடியோ வந்துடுச்சு. அதே மாதிரியே மறுபடியும் இப்போ வேறு வீடியோ இது பண்ணுறேன்னா சேவ் டு பிளேலிஸ்ட்டு எனக்கு ஆல்ரெடி அந்த இதில் பேரில் வச்சுருக்கனால அதில் சேவ் பண்ணோம்னா டன் கொடுத்தோன்னா எனக்கு அதில் இருக்கும். இப்போ அந்த பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ நான் சேவ் பண்ணாலும் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் இதோ எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் யூடியூப் பொறுத்த வரைக்கும் 90 days அதாவது 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடணும். 3 மாதத்துக்கு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1K சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் எனக்கு நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வீடியோ வந்து பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.